சனாதனம் பற்றி தேவையில்லாமல் பேசி இந்தியா முழுக்க எதிர்ப்பை திமுக சம்பாதித்து வருகிறது. 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, ஆனால் முதல்வர் அதை மாற்றி சொல்லி வருகிறார். திருப்புவனத்தில் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் தேமுதிக கட்சி தொடக்க ஆண்டு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிரேமலதா பேசியதாவது, விஜயகாந்த் 100 ஆண்டுகள் இருந்து கட்சியை வழிநடத்துவார். திமுக அரசு 5% வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றியுள்ளது. இன்னும் 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, ஆனால் முதல்வர் அதை மாற்றி சொல்லி வருகிறார். சனாதன தர்மத்தை பற்றி தெரியாதவர்கள் அதை பற்றி பேசுகின்றனர். அனைவரும் சமமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ தகுதியான பூமி இந்தியா. ஒரே இனம் ஒரே குலம் என்று ஒற்றுமையை வாழ்வதை தான் சனாதனம் சொல்கிறது. சாதி மதத்தில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் லாபம் பார்ப்பதுதான் திமுக. இதை மக்கள் சார்பில் கண்டிக்கிறேன். சாதி மத இனத்திற்கு அப்பாற்பட்டவர்தான் விஜயகாந்த். தமிழகம் முழுவதும் டெங்கு பரவி வருகிறது. மருத்துவமனையில் நோயாளிகள் குவிந்து வருகின்றனர். ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடுகின்றனர். டாஸ்மாகால் பிரச்சினை, காவிரி நீர் வராததால் விவசாயிகளுக்கு பிரச்சினை, சட்ட ஒழுங்கு பிரச்சினை, சாலை குடிநீர் வசதி, வேலைவாய்ப்பு இல்லை. தேமுதிகவுக்கு சீட் நிர்ணயிக்க நீங்கள் யார் என்பதை அனைத்து கட்சிக்கும் சொல்லிக் கொள்கிறேன். விஜயகாந்த் யாருடன் கூட்டணி வைக்கிறாரோ அந்த கூட்டணி தான் மக்களவை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறும். தேமுதிகவை குறைத்து மதிப்பிட வேண்டாம். தமிழக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முன்வரும் கட்சிகள் மற்றும் தேமுதிகவை தேடி வரும் கட்சிகளுடன் தான் கூட்டணி. இவ்வாறு அவர் பேசினார். காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.